வணக்கம், இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அருமையான வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. காய்கறி இருந்தால் போதும், 20 நிமிஷத்தில் டக்குன்னு முடிச்சிடலாங்க. வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரியாணி இலை, 1 அன்னாசி மொக்கு, 2 ஏலக்காய், இதையெல்லாம் நல்லா சேர்த்து பொரிய விடலாங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கிறேங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறம் காய்கறி இலப்பு சேர்த்திடலாம். 1/2 கப் அளவு கேரட், 1/2 கப் அளவு நூல்கோல், 1/2 கப் அளவு பீன்ஸ், 1/2 கப் அளவு பச்சைப்பட்டாணி, 1/2 கப் அளவு டர்னிப். இதோடு நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்திக்கலாங்க, எங்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லை. 1/2 கப் அளவு காலிஃப்ளவர், இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அந்த காயை சேர்த்திக்கலாங்க. காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்திக்கலாங்க. தயிர் எதனால் சேர்த்துறோன்னா, அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் ஊறுனா போதுங்க, ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தியாச்சு. அரிசி காயும் சேர்கிற மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துனா போதுங்க. நான் 1/2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 2 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கிங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க. எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு தான் கொஞ்சம் பத்தலை, சேர்த்திக்கிறேன். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. ஒரு கொதி வரட்டும், அது வரையும் மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நமக்கு அரிசி தண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணுங்க, அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போ திறந்து பார்க்கலாம், பாருங்கள் இந்த மாதிரி அரிசி தண்ணியோட ஒன்று சேர்ந்து வரணுங்க. ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க. 7 நிமிஷம் சிம்மில் வச்சா போதுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, அடி பிடிச்சிரும். ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். விசில் அடங்கிருச்சு, இப்போ திறந்து பார்க்கலாங்க.
அவ்வளோதாங்க, அருமையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. கரண்டி விட்டு கலராதிங்க, இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனில் கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் வரும். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. நம்மளுடைய டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. கூடவே ஆனியன் ரைத்தா இல்லைன்னா குக்கம்பர் ரைத்தா கூட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நாங்கள் போடுற புத்தம் புது வீடியோக்கள் நீங்கள் உடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க.